எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, கமலஹாசன் அவர்களோட விக்ரம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை பற்றி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதர்வா படத்தில் ராஜ்கிரண் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போறாரு. இது வந்து எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவரோட டேரக்ஷனில் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இருந்து நடிக்கிறாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் வந்து ஃபகத் ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இவங்களாம் வந்து முக்கியமான ரோல் வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசையம் அமைக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக அந்த விக்ரம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வேற லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேன் பை படமாக இருக்கும், அது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இந்த விக்ரம் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார், அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. மேலும் இந்த படம் சம்மந்தப்பட்ட மற்ற அப்டேட்டில் வந்து கூடிய சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் கமிட் ஆகிட்டு அவர் வந்து ரொம்ப பிஸியாக வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் டேரக்டர் சர்க்குணம் இவரோட டேரக்ஷனில் அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திரைப்படத்தில் இருந்து நடிக்க போகிறாரு. டேரக்டர் சர்க்குணம் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா வச்சு சண்டி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருந்திருப்பாரு. இப்போ அதர்வா வச்சு அடுத்த ஒரு புதிய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோல் ஆக்டர் ராஜ்கிரண் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அவங்க நடிக்க போகிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி விளையாட்டை மையமாக வச்சு இந்த படம் வந்து உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசை அமைக்கிறாரு. இன்னைக்கு இந்த படத்துக்கான பூஜைலாம் போட்டு இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படம் சம்மந்தப்பட்ட மற்ற அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் சர்க்குணம் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா களவாணி, அதுக்கப்புறம் வந்து வாகேஷ் ஓடுவா, களவாணி டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்திருப்பாரு. அதான் கைஸ் தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.